நாங்களா இட்டு கட்டி சொல்றோமா? அல்லாஹ் குர்ஆன்ல அது அழகா சொல்றான், இத்தபியு மக்களை நீங்கள் பின்பற்றுங்கள், மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், உங்க சொந்த அறிவை கொண்டுலாம் மார்க்கத்தை உண்டாக்கிறாதீங்க, உங்களுடைய மன இச்சைப்படி எல்லாம் சட்டங்களை உருவாக்காதீங்க, இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு என்ன அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உங்களுக்கு போடக்கூடிய கட்டளை. உங்கள் அப்பன் பாட்டனையோ உங்கள் முன்னார்களையோ மூதாதையர்களையோ நீங்கள் பின்பற்ற கூடாது, அல்லாஹ்விடம் இருந்து அந்த மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல், குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வலா துபுத்திரு அமாலக்கும், உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். இந்த ரெண்டுக்கும் கட்டுப்பட்டீங்கன்னா உங்க அமல் பாழாகாது. அல்லாஹ் ரசூலை விட்டுட்டு மூணாவது வேலை கட்டுப்பட்டீங்கன்னு வைங்க, உங்கள் அமல்கள் வீணாகி போய்விடும். அப்ப மார்க்கத்தின் அடிப்படை என்னவென்று சொன்னால், குர்ஆனில் இருப்பது மார்க்கத்தின் அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மார்க்கத்தின் அடிப்படை. கடைசி ஹஜ்ஜில இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரத்து ஃபீக்கும் அம்ரைனி, உங்களிடத்தில் இரண்டு காரியங்களை விட்டு செல்கிறேன், மூணு விட்டுட்டு போகல, இரண்டு காரியங்களை விட்டு செல்கிறேன், லந்தல் இல்லோ மாத்தம் அசக்கும் பிகுமா, அதை பலமாக நீங்கள் பற்றிக் கொள்ளும் வரை வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹ், ஒன்று அல்லாஹுடைய வேதம், ஓ சுன்னதி, ரெண்டாவது என்னுடைய வழிமுறை. இந்த ரெண்டு தான் நான் ரெண்டே ரெண்டு தான் உங்களை தந்துட்டு போறேன், ஒன்னு குர்ஆனை பிடிச்சிக்கிருங்க, ரெண்டாவது என்னுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கிருங்க. இந்த ரெண்டு வழியில நீங்க போனீங்கன்னு வைங்க, நீங்க வழி தவற மாட்டீங்க. இதுதாங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறையில மஹ்ஷர் மைதானத்தில் மறுமையில நடக்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் தெரியுமா? யௌமத்து கல்லபு உஜூஹுகும் பின்னார், சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். மஹ்ஷர் மைதானத்தில் நியாய தீர்ப்பு நாள்ல சில முகங்களை சில போட்டு நரகத்தில் போட்டு எல்லாம் வறுத்து எடுப்பான். வறுத்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு காரணம் தெரியுமில, அல்ல சொல்லிட்டு தானே செய்வான், பேப்பர்ல எழுதி இந்தாட அவன் மார்க் ஷீட் கொடுத்து கொடுத்து அடிப்பான். அவன் என்னென்ன தப்பு செஞ்சா எல்லாமே பேப்பரா வந்துடும், எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இந்த இக்ரே கிதாபக உன் புஸ்தகத்தை படி, கபாபி கபாபி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன் கணக்கு நீனே பாத்துக்கடா, அந்த பாத்துக்கடா ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி அல்ல சொல்லித்தான் வழி தள்ளுவான், அதில் தள்ளுவான். இப்ப நரகத்துல போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டவன் சொல்லுவானா, யாழைத்தனா அத்தான அல்லாஹுவா அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே, அதை கேட்காம இங்க வந்து கிடக்குறோமே. இன்ன அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்களுடைய பெரியார்களையும் தலைவர்களையும் நாங்கள் கட்டுப்பட்டோமே, அலருன சபீலா, எங்களை எல்லாம் வழி கெடுத்துட்டாங்களே, அஜர் சொன்னதை கேட்டோமே, அசர் ஜி சொன்னதை கேட்டோமே, மூலானாக்கள் சொன்னதை கேட்டோமே, உலமாக்கள் சொன்னதை கேட்டோமே, ஷேகுமார்கள் சொன்னதை கேட்டோமே, முஃப்திமார்கள் சொன்னதை கேட்டோமே, எல்லா பயிலும் சேர்ந்து நம்மளை வழி கெடுத்துட்டாங்களே, பலன் உன சபீலா, யாரெல்லாம் எங்களுக்கு எடுத்துட்டாங்களே, ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல், இதெல்லாம் குர்ஆன் வசனம், ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல் அதாப், யாரெல்லாம் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு கூட அல்ல, இவங்களை சொல்லித்தான் அவங்க அனுபவி சொல்லுவான, யாரு மக்கள்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவோமா, எல்லாம் காப்பாத்தணும் நம்ம எல்லாம் சொல்லுவோமா, எப்படி சொல்லுவோம், யாரெல்லாம் அல்லாஹ் சொன்ன கேட்க சொன்னாங்க, கத்தனாங்க கேட்கல நாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்ற சொன்னாங்க கேட்க மாட்டேன்ட்டோம், அதெடுத்து மூலானா சேகி பீரு முடிஞ்சு போனோம், எல்லா பிள்ளைங்களை கவுத்தி விட்டா இப்ப யாரெல்லாம் அவங்களுக்கு டபுளை கொடு, அங்க கிடந்து நம்ம கத்துவோமா, யாருக்கிட்ட நம்ம எங்களுக்கு ஒண்ணு போது அவனுக்கு ரெண்டாக்கு, அல்லாத ஏத்துக்கிற மாட்டான், அது ஒரு விஷயம், ஒளி குள்ளில் தேவன் எல்லாத்துக்கும் ரெண்டு தான் வாங்கடான்றான்ல, எல்லாத்துக்கும் ரெண்டு அவனுக்கு ரெண்டு தான், உனக்கு மூளை கொடுத்தனா இல்லையா, அப்ப நம்ம மறுமையில போய் வெற்றி பெறுவதாக இருந்தால் என்ன பார்க்கணும், அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்களான்னு பார்க்கணும். அதான் இஸ்லாம் முழுமையாக்கப்பட்டதுக்கு அர்த்தம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு அர்த்தம்தான். இன்னைக்கு என்ன நடக்கிறது, இது பாயிண்ட்டுக்கு வருவோம், இன்னைக்கு என்ன நடக்கிறது, இந்த ஒரு மார்க்கத்தை ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை நாலு கூறாக பிரித்து உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எப்படி பிரித்திருக்கிறார்கள், ஒரு ஆள் சாபியா, ஒரு ஆள் ஹனபி, நாங்கெல்லாம் ஹன்பி ஜமாத்து, நாங்கெல்லாம் சாபி ஜமாத்து, நாங்கெல்லாம் மாலிகி ஜமாத்து, நாங்கெல்லாம் ஹம்பலி ஜமாத்து, என்னடா ஹம்பலி ஜமாத்து, என்ன மாலிகி, என்ன இது, இது குர்ஆன்ல இருக்குதா? முஸ்லீம்களே உங்களை நான்கு ஜமாத்தாக நாங்கள் பிரித்துக்கிறோம் எல்லாம் சொல்றானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, முஸ்லீம்களே உங்களை சாபி ஹனபி மாலிகி ஹம்பலி என்று நான்கு கூறுகளாக பிரித்துக்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்து வாஹிதா, இந்த உம்மத்து ஒரே உம்மத்து தான், ரெண்டு மூணு உம்மத்து இல்ல, சாபி ஹனபி மாலிகி இல்ல,
அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அல்ல, அதே மாதிரி என்ன செய்யறான், இது ஒரு ஒரு வழிதான், குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய ஒரே வழி, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தத்தபி உசுபுல, பல வழிகளை பின்பற்றி விடாதீர்கள், பத்தபர்ரகபிக்கும் அன் தீனிஹி, உங்களுடைய அல்லாஹ்வுடைய தீனை விட்டது உங்களை தசை திருப்பிரும், ஒரு வழியில போங்க, நிறைய வழியில போயிடாதீங்க. அப்ப இந்த மார்க்கம் ஒரு மார்க்கமா இல்லையா? உங்களுடைய அல்லாஹ் ஒரு அல்லாஹ், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் ஒரு தூதர், உங்களுக்கு நேர் வழி காட்ட தந்த வேதம் ஒரு வேதம், ஒரு இஸ்லாம், ஒரு மார்க்கம், அப்புறம் நாலு, அப்புறம் என்ன சாபி ஹனபி, இவங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று யார் உங்களுக்கு சொன்னது? இந்த சட்டத்தை வகுத்தவர் யாரு? இவ்வளவு உலமாக்கல் இருக்கிறீங்க, பாக்கியாத்து உலமாக்கல், தேவபந்து உலமாக்கல், தபிலிக்கு உலமாக்கல், மேல் விசாரண உலமாக்கல் என்று சொல்லி ஹனபி ஹனபி என்று சொல்லி, நாங்கள்லாம் ஹனபிகள், இது ஹனபி மசலத்தை சேர்ந்தவர்கள், அதற்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று பிரச்சாரம் செய்கிறீர்களே, அது என்ன ஹன்பி மசலக்? எடுத்துக்காட்டு குர்ஆன்ல இருந்து, உனக்கு இந்த ஹன்பி மசலக் என்று நீனாக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கிற குர்ஆன் வசனம் எது? அனுமதி அளிக்கிற நபி மொழி எது? காட்ட முடியுமா? அப்ப எதுக்கு நம்மளா முஸ்லீம் என்று வாழ்கிற நம்மளை எப்படி சாதி நடப்பின் பிரித்தார்கள்? உங்களுக்கு சில செய்திகளை சொல்றேன். இந்த மதுகப்பு வந்ததுனால உலமாக்கள்லாம் நிறைஞ்சி இருக்கிறதுனால மதுகப்பு நூல்கள்ல வந்து என்னென்ன பண்ணி இருக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட காட்டினாதான் சிலது விளங்கும். இந்த மதுகப் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? அபுஹனிபா இமாம் ஒருத்தர் இருந்தாங்க, இங்க எல்லாம் ஹன்பி சொன்னா போதும், மத்த மூணு மதுகப்பு சொல்ல வேணாம், இங்க எல்லாம் ஹன்பிகள் தானே ஜாஸ்தியா இருக்கிறீங்க, ஹன்பின்னு உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அபுஹனிபான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஹிஜ்ரி 80ல பிறந்தார், 150ல மௌத்தா போயிட்டார். ஹிஜ்ரி 80ல பிறந்தாரு, 150ல மௌத்தா போயிட்டாரு. அவர் பேர்ல தான் ஹன்பி மதுஹப்னு உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஹன்பி ஹன்பிங்கிறாங்களே இவங்க எல்லாம் யார்? ஹன்பின்னா அபு ஹனீபா அவர் பேரு. அந்த ஹனீபாவில உள்ள வார்த்தையை வச்சுதான் ஹனபின்னு இவங்க தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த அபு ஹனீபாவில் ஹனபி இருக்குல்ல, ஹே நூன் பேர் இருக்குல்ல, அந்த வார்த்தையை எடுத்து தான் இவங்க என்ன செய்யறாங்க, நாங்கெல்லாம் ஹன்பிங்கிறாங்க. ஹன்பினா என்ன அர்த்தம்? நாங்கள் அபு ஹனீபா வழியில் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம்ங்க. இந்த அபு ஹனீபாங்கிற ஆள் யாரு அப்படின்னு கேட்டா, அவர் ஹிஜ்ரி 80ல பிறக்கிறார், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு 80 வருஷத்துக்கு முந்தி பிறக்கிறார், பிந்தி 150ல மௌத்தா போயிட்டார், 70 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார், நல்ல ஒரு மனிதராக இருந்தார் என்று சில வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. சரி, அவருடைய மதுகபு அவரைத்தான் நாங்கள் பின்பற்றோம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இதுல ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் அவரை பின்பற்றணும்? இந்த ஹன்பியை விட பெரிய அபுபக்கர், உமர், உஸ்மான் அந்த காலத்தில் இருக்கலையா? அவங்க பேர்ல எல்லாம் இல்லாத ஒரு மதுகபு ஏன் இவர் பேர்ல வந்துச்சுங்கிறது அடிப்படையான விஷயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் போவதாக இருந்தால் அபு ஹனீபா பின்பற்றுன வச்சுக்கிறோம், அவரை பின்பற்றுவோம். ஒருத்தர் பின்பற்றதாக இருந்தால் அவரை எழுதி வச்ச நூலை வச்சுதான் பின்பற்றணும். நேத்து பிறந்தவர் அபு ஹனீபா, அவர் என்ன சொன்னாரு, அவர் கொள்கை என்னன்னு எதை வச்சு தெரியணும்? அபு ஹனீபா என்பவர் எழுந்த புஸ்தகத்தெல்லாம் தெரியணும். இவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஹன்பி ஹன்பிங்கிறீங்கல்லப்பா, அபு ஹனீபாவை தானே பின்பற்றுறீங்க, அபு ஹனீபா எழுதின புஸ்தகத்தெல்லாம் கொண்டு வாங்க கேளுங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்க எல்லாம் ஹன்பி மதுகபு தானே, அபு ஹனீபாங்கிற ஒரு அறிஞரை பின்பற்றுவதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அபு ஹனீபா இமாம் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வா. நீ செய்கிற தொழுகை, நீ வைக்கிற நோன்பு, நீ கொடுக்கிற சக்காத்து, நீ செய்கிற ஹஜ்ஜி, இதெல்லாம் இந்த கிதாபு அபு ஹனீபா கிதாபை பார்த்து தான் நாங்க முடிவெடுத்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய வகையில அந்த கிதாபுகளை கொண்டு வந்து கேளுங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அபு ஹனீபா நிறைய எழுதினாரு, எதிரிகள் அந்த புஸ்தகத்தை அழிச்சு உங்க கையில இல்ல, அவர் எப்படி தொழுவு சொன்னார்னு உங்ககிட்ட கைவசம் இல்ல, அவர் எப்படி நோன்பு சொன்னாரு உங்ககிட்ட கைவசம் இல்ல, உலகத்தில் எங்கேயுமே இல்ல, எந்த நூலகத்திலையும் இல்ல, எந்த மியூசியத்திலையும் இல்ல, எந்த நாட்டிலும் இல்ல. அப்புறம் என்னடா அனுப்பி ஒரு ஆளை பேரை யூஸ் பண்ணி அவரை தான் பின்பற்றுவோம் சொல்றீங்க, அவர் எழுதி வச்சுட்டு போன புஸ்தகத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டா அது இல்லைங்கிறீங்க, வெக்கமா இல்ல இது? இது இதை ஒரு சித்தாந்தம் என்று பேசுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் வரலையா? உங்க மனசாட்சி உறுத்தலையா? நம்ம அபு ஹனீபா பின்பற்றுவதா சொல்றவன் அவர் கிதாபு ஒன்னும் கூட கைவசம் இல்லையே என்று நினைச்சு பார்க்கல. நீங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அபு ஹனீபா இமாம் இருக்காருல்ல, அவர் நல்ல மனுஷன், அவருக்கு நீதிபதி பதவியெல்லாம் கொடுத்தாங்க அந்த காலத்துல, ஏத்துக்கிற மாட்டேன்டாரு, ஏன் அவங்களுக்கு ஜால்ரா போடணுங்கிறதுக்காக வேண்டி, அந்த மன்னர்களுக்கு ஜால்ரா போட வேண்டி இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஏத்துக்கிற மறுத்துட்டார். அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? நாங்க இப்ப என்ன பிரச்சாரம் பண்றோமோ அதைத்தான் சொன்னார். என்ன சொன்னாரு? இதா சஹல் ஹதீது ஃபஹு மதஹபி,
ஆதாரப்பூர்வமான ஹதீஸை பின்பற்றுவதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னார். யார் சொன்னா? அபூ ஹனீஃபா இமாம் சொன்னாங்க. நான் சொல்றதை எதையும் கேட்டுப்படாதியப்பா, குர்ஆன்ல உள்ளதை கேட்டு நடங்க, நபிகள் நாயகம் சொன்னதை கேட்டு நடங்க, நாங்க சொல்றதை கேட்டுறாதீங்க. இப்படி பிரச்சாரம் பண்ண ஆள் யாரு? அபூ ஹனீஃபா இமாம். அவருடைய புஸ்தகங்கள் இப்ப கைவசம் இருந்தா இவங்க இஷ்டத்துக்கு சட்டம் வகுத்து நம்மளை ஏமாத்த இயலாது. அதுக்காக என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா? பேருக்கு அபூ ஹனீஃபா, சட்டம் உங்களாக எழுதிக்கிறார். 200 வருஷத்துக்கு முந்தி, 300 வருஷத்துக்கு முந்தி, 400 வருஷத்துக்கு முந்தி, 500 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட கிதாபுகள் தான் ஹனபி மதுரபு கிதாபுகள் என்று இருக்கே தவிர அபூ ஹனீஃபா கிதாபு கிடையாது. அவர் எழுதின கிதாபுகளை உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். அவர் எழுதின கித்தாபை ஒழிச்சு விட்டு அந்த மனுஷனுக்கு இருந்த நல்ல பெயரை கெடுக்கிற விதமாக இதான் ஹனபி மதுஹபி என்று சொல்லி சில சட்டங்களை உங்களுக்கு சொல்கிறார்கள். அதுக்கு முன்னாடி என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த மதுஹபி கித்தாபு நான் சொன்னேன்ல, 300 வருஷத்துக்கு முந்தி எழுதினது, 400 வருஷத்துக்கு முந்தி, 500 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட கித்தாப் இருக்கு பாருங்க, அதுல என்ன பண்ணுவாங்க கேட்டா, இந்த அபூ ஹனீஃபா மேல ஃபர்ஸ்ட் இமேஜ் உண்டாக்குவாங்க. மதரசாவில் ஓத போறோம்லங்க, யாரு ஓத போவா மதரசாவில? மதரசாவில் யாரு ஓத போவானு தெரியுமா? யாரு ஓத போவா? எவனுக்கு மண்டையில பாடம் ஏறவே இல்லையோ, எவன் ஏழாம் கிளாஸ் ஏழு வருஷம் படிச்சானோ, நல்லா படிச்சாண்டு வைங்க, அவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுவாங்க, அவனை காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க. ஒருத்தன் வந்து படிக்க வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, படிப்பு ஏறவே இல்லை, அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவனை மட்டும் மதரசாவுக்கு அனுப்புவாங்க. கூமுட்டங்களும் மதரசாவுக்கு அனுப்புறது, நல்ல படிக்கக்கூடிய ஆட்களை வந்து என்ன செய்வாங்க, இன்ஜினியர் ஆக்கிடுவாங்க, டாக்டர் ஆக்கிடுவாங்க, வக்கீலுக்கு படிக்க வச்சிருவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அனுப்பி பார்ப்பாங்க. ஒன்றுக்குமே தேர மாட்டானா, இது உருப்பட மாட்டான், மதரசா அனுப்புங்க. அப்ப மதரசாவுக்கு அனுப்புற செலெக்ஷனே எப்படி தெரியுமா? ஆக மண்டை எதனால இந்த மக்களுக்கு விளங்குறது உலமாக்களுக்கு விளங்கலேங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். மக்களுக்கு விளங்குற சில உண்மைகள் யாருக்கு விளங்க மாட்டேங்குது? உலமாக்களுக்கு விளங்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டா, உலமாக்களுடைய அந்த மெட்டீரியல், அந்த மூலமே சரியில்லை. அவங்க எப்படி செலக்ட் பண்றாங்க? செலக்ட் உலமாக்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை தயார் பண்ணுவதை ஆக கூமுட்டைகளா பார்த்து தயார் பண்ணுகிறார்கள். அவர்களைத்தான் மதரசாவில் சேர்க்கிறார்கள். சேர்த்துறாங்களா? அவனை கொண்டு எத்தனை வயசுல சேர்க்கிறாங்க? ஒரு மத குருவை உண்டாக்குறதா இருந்தா நான் கேட்கிறேன். வெவ்வேறு மதங்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு சில விவரங்கள், சில மெச்சூரிட்டி எல்லாம் வந்த பிறகு, நல்லது கெட்டதை புரிஞ்ச பிறகு அவனை கொண்டு அந்த மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து அவனை மார்க் அறிஞர் ஆக்குவாங்க அந்த மத குருமார்கள். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 7 வயசுலயே வந்து என்ன செய்யற, 10 வயசுலயே மார்க்கை சேர்த்துருவாங்க. மார்க் அறிஞர் உருவாக்குற வயசு எத்தனை? 10 வயசு. இப்ப என்னெல்லாம் கொண்டு 10 வயசுல கொண்டு போட்டாங்க, 17 வயசுல மார்க் அறிஞர் ஆகிட்டான். 10 வயசுல கொண்டு மார்க் போட்டாங்க, 17 வயசுல என்ன ஆகியாச்சு? டிகிரி வாங்கியாச்சு, டிப்ளமா வாங்கியாச்சு, ஆலிம்ங்கிற பட்டத்தை தூக்கி தந்துட்டாங்க. இந்த 10ல இருந்து 17 வயசு வரைக்கும் உள்ள சின்ன பருவம் இருக்க, அது எதையும் சிந்திக்கிற பருவம் இல்ல. நல்லது கெட்டது விளங்குற பருவம், டீனேஜ்ங்கறாங்கல்ல, இந்த டீனேஜ் பருவத்துல வந்து எப்படி வேண்டாலும் அவர்களை வார்க்கலாம். அப்படி வார்க்கணும் என்பதற்கு தான் அந்த வயசு தேர்ந்தெடுக்கிறாங்க. உலமாக்களை உருவாக்குற வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டம் பெற்றுட்டு வருவாரு, எத்தனை வயசு இருக்கு? அதிகபட்சமா 19 வயசு இருக்கும், 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். 20 வயசுல மார்க் அறிஞர் உண்டாக்கிறாங்க. இந்த சின்ன பொடியன கொண்டு வச்சுக்கிட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? நாமெல்லாம் ஹனபிகள், அபூ ஹனீஃபாவை பின்பற்றுகிறோம்.